ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வரில் நடைபெற்று வந்த பல்கலைக்கழகங்களுக்கான கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் இன்று நிறைவடைந்தன. இந்த நிறைவு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய மத்திய இளையோர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை இணையமைச்சர் கிரண் ரிஜிஜு, மாணவர்கள் நாட்டுக்காகவும் தங்களது இலக்குக்காகவும் விளையாட வேண்டும் என்று தெரிவித்தார். இந்தியா விளையாட்டுகளில் திறன்மிக்க தேசம் என்பதை நிரூபிக்கும் வகையில் இளைஞர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். காஷ்மீரில் முதல் முறையாக கேலோ இந்தியா பனிக்கால விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டதையும் அவர் தமது உரையில் சுட்டிக்காட்டினார். பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளில் சண்டிகரில் உள்ள பஞ்சாப் பல்கலைக்கழகம் 46 பதக்கங்களுடன் முதலிடம் பிடித்துள்ளது. 17 தங்கம், 19 வெள்ளி, 10 வெண்கலப் பதக்கங்களை பஞ்சாப் பல்கலைக்கழகம் பெற்றுள்ளது. சாவித்ரிபாய் புலே பூனே பல்கலைக்கழகம் 37 பதக்கங்களுடன் 2ஆம் இடத்தையும், பாட்டியாலாவில் உள்ள பஞ்சாபி பல்கலைக்கழகம் 33 பதக்கங்களுடன் 3ஆம் இடத்தையும் பிடித்துள்ளன. மெட்ராஸ் பல்கலைக்கழகம் 7 தங்கம், 5 வெள்ளி, 3 வெண்கலம் என மொத்தம் 15 பதக்கங்களை பெற்று பட்டியலில் 9ஆம் இடத்தை பெற்றுள்ளது.